Yes. தலவாரம் வலிக்குது வயிறு வார ஒரு மாதிரியே இருக்கு இந்த ட்ரெஸ் ஒண்ணு அம்மா வந்து சம்மர் சீசன்னால கேம்ஸுக்கே வெளியில் விட மாட்டேறாங்க எனக்கு வேற ஆயிட்டே வர மாட்டேது இந்த ஹீட்னால பிம்பிள்ஸ் எல்லாம் வருது ரோகிணி அக்கா ரோகிணி அக்கா எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பார்ப்போம் நம்ம பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 37 degrees Fahrenheit இருக்கணும் ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் அடல்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 36.5 to 37.5 Fahrenheit வந்து இது ரெண்டுக்குமே இடப்பட்டதா இல்லை இல்லை வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இல்லை ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னாலும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக முடியும் உங்கள் பாடி ஹீட் ஆகிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் ஆக்னி டயேரியா உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீசஸ் நிறையா வரும் அதுக்கப்புறம் ஹார்ட் பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் கூட ஆகும் சில பேருக்கு ஹெட்டேக் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிறது தான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னா சில பேர்த்துக்கு என்னன்னு தெரியாது ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிறது வந்து ஃபுட் தெரப்பி மாதிரியே இது வந்து கோல்டு ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அதில் கோல்டு வாட்டர் வந்து ஆஃப் பக்கெட் வந்து நிரப்பிக்கோங்க அதில் வந்து ஒரு 20 to 15 ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுக்கோங்க உங்களுடைய கால் வந்து எவ்வளோ வந்து கூலிங்கை வந்து தாங்குங்கிறது தெரியும் இல்லையா அந்த மாதிரி நிரப்பிக்கோங்க ரொம்ப வந்து கோல்டாக இருக்கோங்கிறது அவசியம் கிடையாது அந்தளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் காலை வந்து அதில் 20 minutes வரைக்கும் வச்சுருக்கணும் 20 minutes வச்சுருக்கும் போது ஒரு 5 minutes வந்து நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னா உங்கள் காலை வந்து ஒரு மைல்டான ஒரு மசாஜ் வந்து கொடுங்க ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி மசாஜ் கொடுக்க வேணாம் மைல்டான ஒரு மசாஜ் கொடுங்க இந்த கோல்டு ஃபுட் பாத் வந்து உங்கள் பாடிவே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து கூல் டவுன் பண்ணிடும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் கண்டிப்பாக 20 minutes வந்து நீங்கள் உட்காந்துருக்கணும் அந்த 20 minutesில் வந்து நீங்கள் சும்மா இருக்காமல் ஒரு மியூசிக் வந்து ஒரு மைல்டான ஒரு மியூசிக் கேளுங்க நல்ல ஒரு புக் படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இதான் வந்து ஃபஸ்ட்டு டிப் செகண்ட் டிப் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பாடியை கூல் டவுன் பண்ணுற நெக்ஸ்ட் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்ஸு ஃபுட்டில் வந்து நிறையா டைப் ஆஃப் ஃபுட் இருக்குது அதில் எது வந்து உங்கள் பாடி வந்து கூலாக வச்சுக்கும் உங்கள் பாடி ஹீட்டை தணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோகனட் வாட்டர் கோகனட் வாட்டரில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஹைட்ரேட்டான ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம் இது வந்து உங்கள் பாடியை வந்து ரெஃப்ரெஷிங்காக வச்சுருக்கும் எப்போவுமே வந்து எனர்ஜியாக நீங்கள் காலையில் ஒரு வந்து ஒரு கோகனட் வாட்டர் குடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்டே ஆகும் ஒரு ரெஃப்ரெஷிங்கான வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் அடுத்தது ஹைட்ரேட்டிங்கான ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் இன்டேக் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து ரைஸ் இந்த மாதிரி தால் அதை விட வந்து நீங்கள் நிறையா வந்து ஹைட்ரேட்டிங்கான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உங்கள் பாடியை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கலாம் அப்போ என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்மெலன் வாட்டர் மெலன் குக்கும்பர் ஸ்ட்ராபெரிஸ் செரிஸ் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடி வந்து கூல் டவுன் பண்ணிக்கலாம் நிறையா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் யோகர்ட் நிறையா எடுத்துக்கோங்க அதில் வந்து பட்டர் மில்க்காக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபேட் கண்டென்ட் வந்து யோகர்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆலோவேரா வந்து ஒரு 2 tablespoons மட்டும் அந்த ஜெல் மட்டும் 2 tablespoons ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தயவு செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க ஒரு கப் அதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 2 teaspoons ஆஃப் ஆலோவேரா ஜெல் கலக்கிட்டு கண்ணை முடிச்சு கடகடான்னு குடிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் எப்பவுமே ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடி வந்து ரொம்ப 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 ஹைட்ரேட்டாக இருக்கும் இது வந்து செகண்ட் டிப் உங்கள் பாடியை கூல் டவுன் பண்ணுறதுக்கு தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக வந்து சம்மர் சீசனில் நம்ம பார்த்து தான் போடணும் அதாவது என்னென்ன ஃபேப்ரிக் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் லினன் அப்புறம் வந்து பியூரான சில்க் இதெல்லாம் வந்து நீங்கள் போடலாம் அது தவிர்த்து நீங்கள் பாலிஸ்டர் ரயான் கிளாத் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கூல் டவுனாக பண்ணி வச்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலர் கலர் வந்து ரொம்ப
முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்க் கலர் வந்து டைவ் செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க, லைட் கலர் வந்து போட்டு பழகுங்க. சம்மர் சீசனில் டார்க் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே வந்து போகும்போது டேரக்ட் சன்லைட்டில் ஒரு 20 minutes, அதாவது மேக்ஸிமம் 20 minutes வந்து டேரக்ட் சன்லைட்டில் இருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, வேற ஏதாவது பாடி ஹீட்னாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் மேக்ஸிமம் 20 minutes வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் சன்லைட்டில். இதே வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மென் அண்ட் உமனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்லைட்டில் போய் தான் ஆகணும், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அந்த டைமில் வந்து நம்ம உள்ளே 20 minutes மேலே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபேப்ரிக்கில் தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து காட்டன், லினன் அதெல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மென் அண்ட் உமனுக்காக என்ன வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து தெர்மல் ரெகுலேஷன் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபேப்ரிக்கை போடும்போது உங்கள் பாடி வந்து ரொம்ப வந்து கூல் டவுனாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வந்து இது பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து என் குழந்தை வந்து கேம்ஸ்லலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவான், ஆனால் அவன் பாடி வந்து சம்மரில் ரொம்ப ஹீட் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைகளில் போய் தெர்மல் ரெகுலேஷன் ஃபேப்ரிக் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். நிறைய பெரிய பெரிய கடைகளில் இருக்கும். ஃபோர்த்து டிப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யோகாசனம். இது வந்து நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, மூச்சு பயிற்சி வந்து நீங்கள் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு வந்து உங்கள் பாடியை கூல் டவுன் பண்ணுறதுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குமானு எனக்கு தெரியாது. பட் இந்த டிப் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டான தரையில் வந்து உங்கள் நல்லா காலை மடித்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா உங்கள் நாக்கு இருக்கு இல்லையா, இந்த நாக்கு வந்து இப்படி எனக்கே வரல, உங்க நாக்கு வந்து நல்லா ஹாட் டாக் இருக்கு இல்லையா, ஹாட் டாக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு உங்க மூச்சை வந்து இழுத்துக்கோங்க. அப்படி பண்ணிட்டு உங்க மூச்சை இழுத்துக்கோங்க. மூக்கு வழியா உங்க மூச்சை வந்து விடணும், இதை வழியா இழுத்துக்கணும், மூச்சு வழியா உங்க மூச்சை வந்து விடணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெய்லி மார்னிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பாடி வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டா இருக்கிறது கண்டிப்பா கூல் டவுன் ஆகும். இதை நான் ஒரு வாட்டி உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். இதுதான் டிப் நம்பர் 5. இப்போ சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ் தான். இது ரொம்ப ஈஸியானதை நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் பாடி ஹீட் வந்து குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை